கொரோனா பெருந்தொற்றின் உண்மை தன்மையை மத்திய அரசு புரிந்து கொள்ளவில்லை என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இன்று காணொலி மூலம் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா வைரஸ் குறித்து மத்திய அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தோம், ஆனால் பிரதமர் மோடியோ கொரோனாவுக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டினார். இத்தகைய பரவக்கூடிய தொற்று நோய்க்கு ஊரடங்கு உத்தரவு, முகக்கவசம் அணிவது ஆகியவை தற்காலிக தீர்வுகள் என்றும், தடுப்பூசி ஒன்றே நிரந்தர தீர்வு எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா இரண்டாவது அலை இந்த அளவுக்கு பரவுவதற்கு பிரதமரின் அணுகுமுறைதான் காரணம் என்றும், இப்போது வரை பிரதமரோ மத்திய அரசோ கொரோனாவின் தீவிரத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லை எனவும் சாடினார். இத்தகைய சூழலில் மத்திய அரசு கொரோனா பலி எண்ணிக்கையை குறைத்து காட்டி வருவதாகவும், உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்தியாவில் 3% மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாகவும், மீதமுள்ள 97% மக்கள் வைரசால் பாதிக்கப்படுவதற்கு மத்திய அரசு அனுமதித்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.